ராமன் ஒருத்தர் ஸ்வீட் கடை வச்சு அவரோட வியாபாரத்தை நடத்திட்டு வர்றாரு இப்படியே ராமோட பசங்க ஸ்கூல் விட்டு அவரோட கடைக்கு வராங்க அப்பரா சொல்றாரு அம்மா ரசகுல்லா பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ரசக்கொள்ள எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லி இப்படியே பசங்க வீட்டுக்கு போறாங்க அப்படி போனா அம்மா பெட்ல படுத்திருக்காங்க அப்படியே அம்மாக்கு காத்த வீசு கே இருக்காங்க இப்படியே ராமு வீட்டுக்கு வர்றாரு அப்படி வந்த மனைவி பெட்ல படுத்திருக்காங்க மனைவி கிட்ட கேட்கறாரு ரசகுல்லா நீ ஒன்னும் பண்ணலையான மனைவி சொல்றாங்க இந்த அடிக்கிற வெயிலால ஒரு வேலையுமே பார்க்க முடியல நீங்க ஒரு ஏர் கூலர் வாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவரும் வேற வழி இல்லாம ஒரு ஏர் கூலர் வாங்குறாரு ஏர் கூலரை பார்த்து பசங்க ரெண்டு பேருக்குமே ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறமா அந்த அம்மா ஏர் கூலர் பக்கத்துல ஜிலேபி பண்ணி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்க பிங்கிங்கிற ஒரு பொண்ணு இவங்களோட வீட்டில் வந்து சக்கரை கேட்குறா இவங்களும் சக்கரை எடுத்து கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பொண்ணு இவங்க வீட்டில் இருக்க அந்த ஏர் கூலரை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறா அதுக்கப்புறமா பிங்கி சக்கரையை வாங்கிட்டு அவளோட வீட்டில் போயிட்டு மாமியார்ட்ட சொல்றா அந்த ராமன் நம்மளோட கடையில் தான் வேலை பார்த்தான் இப்போ சொந்தமாக ஒரு கடை வச்சு பணக்காரன மாதிரி ஒரு ஏர் கூலரை வாங்கிட்டான்னு சொல்றாங்க இதை கேட்ட மாமியார் கோவப்பட்டு அப்படின்னா சரி அந்த சக்கரையில இரும்பு மருந்தை கலந்துருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சக்கரையில இரும்பு மருந்தை கலந்து அந்த சக்கரையை கொண்டு போய் அவங்களோட வீட்டில் கொடுக்குறாங்க இப்படி அந்த அம்மா அந்த சக்கரை ஜிலேபியில் கலக்கிறாங்க அதுக்கப்புறமா ராமுவோட கடையில் நிறைய பேர் ஜிலேபி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டவங்க எல்லாருமே இந்த ஜிலேபில நீ என்னவோ கலந்தங்களை கொல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு ராமுவை கம்ப எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால ராமுவோட முதுகெலும்பு உடஞ்சி ராமுவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க இப்படியே ராமுவோட குடும்பம் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படியே ராமுவோட பையன் ஒரு பத்து ரூபா நோட்டை வச்சு நான் ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்க போறேன்னு சொல்றான் அப்ப அம்மா சொல்றாங்க அந்த பத்து ரூபா நோட்டை கூட காய்கறி வாங்கணும்னு அப்ப அந்த பையன் தர முடியாது சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இவங்க ஓடும்போது அந்த பையன் கீழே விழுந்து அந்த பத்து ரூபா நோட்டு ஏர் பின்னாடி விழுந்துருச்சு அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா ஆயிரம் பத்து ரூபா நோட்டுகள் வர ஆரம்பிக்குது அப்ப அந்த ராமுவோட பொண்ணு அந்த ஏர் பின்னாடி ஒரு நூறு ரூபா நோட்டை போட்டதுக்கு ஆயிரம்